அரசியலுக்கு அழைத்து வேதனைப்படுத்த வேண்டாம். ரஜினிகாந்த். ரஜினிகாந்த் ரசிகர்கள், ஆயிரக்கணக்கானோர் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள வள்ளுவர் கோட்டம் அருகே நேற்று முன்தினம் திரண்டு ரஜினிகாந்தை அரசியலுக்கு அழைக்கும் விதமாக வா தலைவா வா என்ற வேண்டுகோளை விடுத்தனர். இதுகுறித்து ரஜினிகாந்த் வெளியிட்டுள்ள அறிக்கையில், என்னை வாழ வைக்கும் தெய்வங்களான ரசிகர்களுக்கு நான் அரசியலுக்கு வராதது பற்றி மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று சிலர், ரஜினி மக்கள் மன்ற பதவி பொறுப்பில் இருந்தும் மன்றத்தில் இருந்து நீக்கப்பட்ட பலருடன் சேர்ந்தும் சென்னையில் ஓர் நிகழ்ச்சியை நடத்தியிருக்கிறார்கள். கட்டுப்பாடுடனும் கண்ணியத்துடனும் நடத்தியதற்கு என்னுடைய பாராட்டுக்கள். இருந்தாலும் தலைமையின் உத்தரவை மீறி நடத்தியது வேதனை அளிக்கிறது. தலைமையின் வேண்டுகோளை ஏற்று இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளாத மக்கள் மன்றத்தினருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. நான் அரசியலுக்கு இப்போது வர முடியாததற்கான காரணத்தை விளக்கமாக கூறிவிட்டேன். தயவு கூர்ந்து இதற்கு பிறகும் நான் அரசியலுக்கு வர வேண்டும் என்று இதுபோன்ற நிகழ்வுகளை யாரும் நடத்தி என்னை மேலும் வேதனைப்படுத்த வேண்டாம் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்தியன் 2 படப்பிடிப்பு தொடங்கியது. கிரேன் சரிந்து உயிரிழப்புகள் ஏற்பட்டதால் இந்தியன் 2 படப்பிடிப்பு நிறுத்தப்பட்டது. எப்போது தொடங்கும் என்பது கேள்விக்குறியானது. இயக்குனர் ஷங்கர் படத்தில் இருந்து விலகுவதாக தயாரிப்பு நிறுவனத்துக்கு கடிதம் அனுப்பியதாகவும் பேசப்பட்டது. இதனை பட நிறுவனம் மறுத்தது. இந்நிலையில் இந்தியன் 2 படப்பிடிப்பை வரும் பிப்ரவரி மாதம் தொடங்க படக்குழுவினர் திட்டமிட்டுள்ளனர். கமல்ஹாசன் இல்லாமல் படத்தின் கதாநாயகியான காஜல் அகர்வால் மற்றும் சித்தார்த் ஆகியோர் நடிக்கும் காட்சிகளை படமாக்குகின்றனர். தேர்தல் பணிகள் முடிந்ததும் தனது காட்சிகளை ஒரே கட்டமாக நடித்துக் கொடுப்பதாக கமல்ஹாசன் தெரிவித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. அண்ணாத்த படப்பிடிப்பு எப்போது? இயக்குனர் சிவா இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடிப்பில் உருவாகி வரும் படம் அண்ணாத்த. கடந்த மார்ச் மாதம் வரை இப்படத்தின் 60% படப்பிடிப்பு முடிந்திருந்தது. கொரோனா லாக்டவுன் போடப்பட்டதால் கடந்த 9 மாதங்களாக படப்பிடிப்பு நடத்தப்படாமல் இருந்தது. கடந்த டிசம்பர் 14 அண்ணாத்த படப்பிடிப்பு மீண்டும் ஹைதராபாத்தில் தொடங்கியது. படப்பிடிப்பு நடந்து வந்த நிலையில் படத்தில் பணியாற்றிய டெக்னீஷியன்கள் 4 பேருக்கு கொரோனா இருப்பது கண்டறியப்பட்டதால் படப்பிடிப்பை தற்காலிகமாக ரத்து செய்தனர். ரஜினிகாந்த் உடல்நிலையை கருதி சென்னையிலேயே மீதி படப்பிடிப்பை நடத்த திட்டமிட்டனர். பிப்ரவரி மாதம் சென்னையில் படப்பிடிப்பை நடத்த முடிவு செய்தனர். தமிழக சட்டசபை தேர்தல் முடிந்த பிறகே படப்பிடிப்பில் கலந்து கொள்வதாக ரஜினிகாந்த் முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதையடுத்து ஜூன் மாதம் அல்லது ஜூலை மாதத்திற்கு படப்பிடிப்பு நடத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சைடு போஸில் இடுப்பை காட்டும் பிரியா பவானி சங்கர். தனியார் தொலைக்காட்சியில் செய்தி வாசிப்பாளராக இருந்தவர் பிரியா பவானி சங்கர். பின்னர் சீரியலின் மூலம் நடிக்க களம் இறங்கினார். சின்னத்திரையில் பிரபலமடைந்த காரணத்தால் இவருக்கு வெள்ளித்திரையில் நடிப்பதற்கான வாய்ப்பு கிடைத்தது. மேயாதமான் என்ற படத்தின் மூலம் கதாநாயகியாக அறிமுகமானார். தற்போது குருதி ஆட்டம், ஓமன பெண்ணே, பொம்மி போன்ற படங்கள் கைவசம் வைத்துள்ளார். பிரியா பவானி சங்கர் சமூக வலைதள பக்கத்தில் இந்த இடுப்பழகை காட்டும் கவர்ச்சியான புகைப்படத்தை வெளியிட்டுள்ளார். இந்த புகைப்படம் தற்போது வைரலாகி வருகிறது. துக்ளக் தர்பார் டீசர் வெளியானது. பொதுமக்களின் மனத்தில் தனது நடிப்பால் முத்திரை பதித்தவர் விஜய் சேதுபதி. மாஸ்டர் படத்தில் விஜய் சேதுபதி தளபதி விஜயுடன் இணைந்து நடித்துள்ளார். அந்த படம் பொங்கலுக்கு வெளிவர உள்ளது. விஜய் சேதுபதி நடிப்பில் கடைசி விவசாயி, நவரச, மாமனிதன், லாபம் போன்ற பல படங்களை கைவசம் வைத்துள்ளார். அனைவரும் எதிர்பார்த்து காத்திருக்கும் திரைப்படம் துக்ளக் தர்பார். இந்த படத்தை அறிமுக இயக்குநரான டெல்லி பிரசாத் தீனதயாளும் இறக்கியுள்ளார். இப்படத்தில் ராசி கண்ணா, மஞ்சிமா மோகன், பார்த்திபன், கருணாகரன் மற்றும் பலர் நடித்துள்ளனர். இப்படத்தின் டீசர் வெளியாகியுள்ளது. கவர்ச்சியில் களமிறங்கும் பிந்து மாதவி. சேரன் இயக்கத்தில் 2009 வெளியான பொக்கிஷம் படத்தின் மூலம் தமிழ் சினிமாவிற்கு அறிமுகமானவர் பிந்து மாதவி. கழுகு படத்திற்கு பிறகுதான் ரசிகர்களால் அடையாளம் காணப்பட்டார். கேடி பில்லா, கில்லாடி ரங்கா, தேசிங் ராஜா, தமிழுக்கு N1 அழுத்தம் போன்ற படங்களில்தான் பிந்து மாதவிக்கு இன்றே ஒரு ரசிகர் பட்டாளம் ஏற்பட்டது. தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகையாக மாற பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார். தற்போது கவர்ச்சியில் களமிறங்கியுள்ளார். தற்போது இவர் இன்ஸ்டாகிராமில் கவர்ச்சியான இந்த புகைப்படத்தை வெளியிட்டு ரசிகர்களை கவர்ந்திருக்கிறார். வெற்றிமாறன் சூரியை கதாநாயகனாக்கியது எதனால்? கோலிவுட்டின் முன்னணி இயக்குநராக வலம் வருபவர் வெற்றிமாறன். வெற்றிமாறன் இயக்கத்தில் வெளியான அனைத்து படங்களுமே சூப்பர் ஹிட் ஆகும். வித்தியாசமான கதைகளை தேர்ந்தெடுத்து இயக்கி அதில் வெற்றி காண்பதில் வெற்றிமாறன் கை தேர்ந்தவர். வெற்றிமாறன் இயக்கத்தில் பிரபல காமெடி நடிகரான சூரி கதாநாயகனாக நடித்து கொண்டிருக்கிறார். இந்நிலையில் வெற்றிமாறன் சூரியை எதற்காக கதாநாயகனாக தேர்வு செய்தார் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. சூரி தற்போது நடித்துக் கொண்டிருக்கும் படம் ஒரு மாஸ் ஹீரோ கதை இல்லையாம். பலூன் வெற்றி தனது குடும்பத்தை கஷ்டப்பட்டு காப்பாற்றும் ஒருவரின் வாழ்வின் யதார்த்தங்களை பற்றி பேசும் கதையாம். இதனால் தான் இந்த கதையை சூரிக்கு தேர்வு செய்தாராம் வெற்றிமாறன். அனுசுயா பரத்வாஜுக்கு கொரோனா தொற்று. பிரபல தெலுங்கு நடிகை அனுசுயா பரத்வாஜ், இவர் தெலுங்கில் அதிக படங்களில் நடித்திருக்கிறார். சமீபத்தில் விஜய் சேதுபதியுடன் இணைத்துக்கொண்ட புகைப்படத்தை வலைதளத்தில் பகிர்ந்தார். அனுசுயா பரத்வாஜ் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பதிவில், எனக்கு கொரோனா அறிகுறிகள் உள்ளன. இதனால் கர்னூலில் ஒரு நிகழ்ச்சிக்காக செல்ல இருந்த எனது பயணத்தை ரத்து செய்துவிட்டேன்.
தற்போது என்னை தனிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். கொரோனா பரிசோதனையும் செய்து கொள்ள இருக்கிறேன். என்னை சமீபத்தில் சந்தித்தவர்கள் அனைவரும் தனிமைப்படுத்திக் கொள்ளுங்கள், கொரோனா பரிசோதனையும் செய்து கொள்ளுங்கள் என்று கூறியுள்ளார். கிரண் வெளியிட்ட லேட்டஸ்ட் கவர்ச்சி புகைப்படம். ஜெமினி படத்தில் ஆடிக்கொண்டிருந்தவர் கிரண் ரத்தோட். அடுத்து சுந்தர் சி இயக்கத்தில் கமல்ஹாசுடன் அன்பே சிவம், அஜித்துடன் வில்லன், பிரசாந்துடன் வின்னர் போன்ற படங்களில் நடித்தார். அந்த காலகட்ட ரசிகர்களான 90s கிட்ஸின் ஃபேவரட் நடிகையாக வளம் வந்தவர் கவர்ச்சி புயல் கிரண். கிரண் தன்னுடைய சமூக வலைதள பக்கங்களில் கவர்ச்சியான புகைப்படங்களை மற்றும் வீடியோக்களை வெளியிட்டு மீடியாவில் தன்னுடைய பெயர் அடிபடும்படியாக பார்த்துக் கொள்கிறார். சரியாக வாய்ப்புகள் கிடைக்காததால் திருமணம் செய்து கொண்டு செட்டில் ஆகிவிட்டார். இன்று அவரது பிறந்த நாளை கொண்டாடிய கிரண் தன்னுடைய கவர்ச்சியான புகைப்படத்தை வெளியிட்டு ரசிகர்களை குஷிப்படுத்தியுள்ளார். ஓடிடியில் ரிலீஸ் ஆகும் சிம்புவின் ஈஸ்வரன். சுசீந்திரன் இயக்கத்தில் சிம்பு நடிப்பில் உருவான ஈஸ்வரன் படம் வரும் 14 தேதி வெளிவருவதற்கான ப்ரமோஷன் பணிகள் நடந்து வருகிறது. இந்த படம் தமிழ்நாட்டில் மட்டும் 400 திரையரங்குகளில் வெளியிட உள்ளார்கள். இந்த படம் வெளிநாட்டில் ரிலீஸ் ஆவது குறித்து எந்தவித தகவலும் இதுவரை வெளியாகவில்லை. தற்போது வெளியாகியுள்ள தகவலின்படி வெளிநாட்டில் பிரபலமாக இருக்கும் ஓலிஃபிளிக்ஸ் எனும் ஓடிடி மூலம் ஈஸ்வரன் திரைப்படம் வெளியாக உள்ளதாம். அந்த தளத்தினை இந்தியாவில் உள்ளவர்கள் ஓடிடி மூலம் படத்தை பார்க்க முடியாது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ரம்மி யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.